நாமெல்லாம் கற்காலத்திலிருந்து உலோக காலம் தொடங்கி தற்போது நவீன காலத்தில் இருக்கிறோம். சிந்து சமவெளி நாகரிகம் மிக மிக பழமையான நாகரிகம். அதற்கு பிறகுதான் வேத காலம் தொடங்கியது. தற்பொழுது விஞ்ஞான உலோகமாக விஞ்ஞான உலகமாக நாம் இருக்கிறோம். அமெரிக்காவில் ஸ்பேஸ்எக்ஸ் என்ற நிறுவனத்தை நடத்தி வரும் இலான் மஸ்க் பற்றி தான் நான் பேசப்போகிறேன். இதுவரையில் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். இது உங்களுக்கு இலவசம்தான், எனக்கு அது ஒரு ஆதரவு. பல யூடியூபர்கள் மிக மிக அதிகம் உலகத்தில் இருக்கிறார்கள். அந்த வகையில் நானும் சேர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய இலக்கு சுமார் 500 சப்ஸ்கிரைபர்களை சென்றடைய வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். நான் சுமார் 800-800க்கும் மேலே யூடியூபுகள் நான் பதிவிட்டிருக்கிறேன், காணொளிகளை பதிவிட்டிருக்கிறேன். அதற்கு நல்ல வரவேற்பும் இருக்கிறது. நான் அமெரிக்காவிற்கு 2 முறை சென்று வந்துள்ளேன். அதையும் சேர்த்து 20 நாடுகளுக்கு சென்று வந்துள்ளேன். பல மொழிகளும் எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் தமிழை நேசிக்கிறேன், தமிழை சுவாசிக்கிறேன். காரணம், உலகத்தில் முதல் தோன்றிய பேசப்பட்ட மொழி தமிழ். 50,000 வருடம் என்று ஆய்வாளர்கள் தமிழ் ஆய்வாளர்கள் சொல்கின்றனர். மாசோ விக்டர், நெடுஞ்செழியன் மற்றும் தேவநேய பாவாணர், இவர்கள் பல ஆராய்ச்சி செய்து அவர்கள் சொல்வதை கேட்டறிந்து நான் இதை சொல்கிறேன். இந்த இலான் மஸ்க் பற்றி சொல்வோம். இலான் மஸ்க் என்பவர் அமெரிக்காவில் வாழ்பவர். ஸ்பேஸ்எக்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகிறார். பலவிதமான முயற்சிகள் செய்து இந்த செவ்வாய் கிரகத்திற்கு ஆட்களை மனிதர்களை அனுப்ப வேண்டும் என்று முயன்று வருகிறார். அதற்கு முன்பே ஒரு சிறிய காணொளி நான் கேட்டதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது சப்மரைன் என்று சொல்வார்கள், அதாவது கடலுக்கு அடியில் போகக்கூடிய ஒரு கப்பல் போன்றது தான் சப்மரைன் என்று சொல்வார்கள். அந்த சப்மரைனில் ஒரு 3 அல்லது 4 பேர்களை, அவளெல்லாம் மிக மிக பெரிய 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 பணக்காரர்கள். அமெரிக்காவிலே டொனால்ட் ஸ்மித் எப்படி பெரிய பணக்காரரோ, டொனால்ட் ஸ்மித் அல்ல டொனால்ட் ட்ரம்ப், அவரை போன்ற மிக மிக பெரிய பணக்காரர்கள் தேர்ந்தெடுத்து அவர்களை அந்த சிறிய சப்மரைனில் வைத்து சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்திற்கு அவரை அனுப்பி வைத்தனர். ஆனால் ஏதோ துரதிருஷ்டவசமாக அந்த சப்மரைன் மிகச்சிறிய கப்பல், அதனுடைய வெளிச்சுவர் உடைந்து அவர்கள் இறந்து போனர். இது ஒரு சோகமான விஷயம். ஆனால் தற்பொழுது நமது விஞ்ஞானிகளோ மிக மிக சிறந்தவர்கள், உலகத்திலே பாராட்டப்பெறக்கூடியவர்கள். நம் இந்தியாவில் ஆன்மீகத்தை விட்டுவிடுவோம்,
ஆன்மீகத்தை தேவையே இல்லை. வேதம், மற்ற புராணங்கள் இவற்றையெல்லாம் கடந்து நாம் தற்பொழுது இந்த விஞ்ஞான உலகத்திற்கு என்ன என்பதை பார்ப்போம். ரஷ்யா இந்த 9 கிரகங்களில் சுமார் 8 கிரகங்களுக்கு ராக்கெட்டை அனுப்பி அதை சோதித்து வந்துள்ளது. இந்த முயற்சியில் இந்தியா, பிரான்சு, ஜெர்மனி, ஜப்பான் போன்ற நாடுகள் முயன்று வருகின்றன. சந்திரனை அடைந்து ஆராய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. காரணம், சந்திரனின், அதாவது தென்பகுதியில், நார்த் போல் சவுத் போல் என்று சொல்வார்கள், அந்த சவுத் போலுக்கு செல்கின்ற முயற்சி இந்நேரம் அந்த விண்கலம் சென்றிருக்கும் என்று நம்புகிறேன். அதில் லேண்டர் என்ற ஒரு விமானம் இருக்கிறது. அதற்கு உள்ளே ஆராய்ச்சி செய்வதற்காக ஒரு கருவியும் இருக்கிறது. அது படம் எடுத்து அனுப்புகிறது. அந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஆராய்ந்து தகவல்களை படமாக அனுப்பும். அந்தளவிற்கு நம்முடைய விஞ்ஞானம் பெருகியுள்ளது. இஸ்ரோ, ISRO என்றது அந்த நிறுவனம்தான் இந்த மதங்கள், இந்த இதர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயங்கள். விஞ்ஞானம் ஒன்றே நம்ம இந்தியாவை முன்னோக்கி எடுத்து செல்ல வேண்டும், விஞ்ஞானத்துறையில் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்கே இந்த ISRO செய்து வருகிறது. அந்த ஆராய்ச்சியில் பல ரேர் எர்த் என்று சொல்வார்கள், மிக மிக அரிதாக இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் இருப்பதாக நம்புகின்றனர். அவர்களுடைய முந்தைய ஆராய்ச்சி தெரிவிக்கிறது. இப்பொழுது சந்திராயன் 3 நாம் போய் கொண்டிருக்கிறோம். அநேகமாக இறங்கியிருப்போம், தகவல் கிடைத்திருக்கும். அதன் மூலம் நமக்கு மனிதர்களையும் அனுப்பி அதில் உள்ள வளங்களை கொண்டு வந்து இந்தியாவை வல்லரசாக, பெரிய பணக்கார நாடாக, பொருளாதாரத்தில் மிக மிக பெரிய நாடாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்ம இந்தியாவின் கனவாக இருக்கிறது. அதற்காக பல கோடி ரூபாய்கள் செலவு செய்து வருகின்றனர். ஏற்கனவே வந்து அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு சென்று, அவர் போகவில்லை, அவர் ராக்கெட்டை அனுப்பி சோதனை செய்து அந்த சோதனையின் பொழுதுதான் தண்ணீர் உறைந்து இருப்பதாக தெரிவித்து அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த சந்திராயன் 3 அந்த சந்திரனுக்கு போகிறது. அப்பொழுது நாம் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அனைத்துமே விஞ்ஞானத்தினால் ஆன உபகரணங்கள் தான் இருக்கிறது. இப்போ என் கையில் மொபைல் இருக்கிறது, யூடியூப் இருக்கிறது. இது உலகமெங்கும் பயன்படுத்தக்கூடியவர்கள் கோடிக்கணக்கில், மில்லியன் கணக்கில் இருக்கின்றனர். அந்த அளவிற்கு தொழில்நுட்பம் வளர்ந்து உள்ளது. நாமும் அதை நோக்கி பயணிக்க வேண்டும். இந்த வேலை காலத்திற்கு நாம் திருந்த வேண்டாம், போக வேண்டாம். இந்த நவீன காலத்திலே நாம் வாழ்வோம். இன்று நமக்கு தருவது எல்லாமே உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இதைத்தான் நமக்கு இந்த பூமி தருகிறது. இந்த பூமியில்தான் நாம் எல்லோரும் வசிக்கிறோம். இதுக்கும் அப்பாற்பட்ட வேற்றுக்கிரக வாசிகள் இருக்கிறதா என்று ஒரு ஆராய்ச்சியும் நடந்து வருகிறது. அதை இதுவரை யாரும் கண்டுபிடிக்கவில்லை. வேற்றுக்கிரக வாசிகளோ வேற உயிரினங்களோ இருப்பதாக எதுவுமே தெரியவில்லை. ஆனால் ஆராய்ச்சி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நம் தற்பொழுது சந்திரனில் ஒரு விண்கலத்தை இறக்கி ஆராய்ச்சி செய்வது, அதுவும் தென் விசையில், சவுத் போல், அதில் இறங்கி ஆராய்ச்சி செய்வது மிக மிக பெரிய விஷயம். உலகத்திலே முதல் நாடாக இந்தியா இருக்கப் போகிறது. அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாம் இதை பாராட்டுவோம்.
இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே.